குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் கார்த்தி. நம்மளோட வெஸ்டிட் நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா கோல் டைரக்டராக இருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு ப்ராடக்டை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதுசாக லான்ச் ஆகியிருக்க ஸ்பெஷல் லீஃப் டீ, நம்ம ஹெர்பு 8 ஹெர்போட நமக்கு வந்து நம்மளோட கம்பெனி வந்து இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 வகையான ஹெர்பு. இது ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான வேலையை வந்து பார்த்துருக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அஸ்வகந்தா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து தமிழில் வந்து பார்த்திங்கன்னா அமுக்கிரா கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மொதல் விஷயம், சிலருக்கு வந்து இந்த தூக்கமின்மை பிரச்சனை இருக்கும், அதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அந்த தூக்கத்தை வந்து நல்லா வர்றதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் வந்து இந்த மன அழுத்தம், மனசோர்வு இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு வந்து வந்து சரி பண்ணி கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சுரப்பை வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். அது போக பார்த்திங்கன்னா அந்த தைராய்டு அந்த சுரப்பி T4 ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு ஹார்மோன் செக்ரேட் ஆகிறதுக்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அடுத்த ஒரு ஹெர்பு வந்து பார்த்திங்கன்னா லவங்கப்பட்டை அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சளி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இது நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்கும். அது போக பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதில் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் ஆன்டி இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவோம், செல் சிதைவை வந்து வரவிடாமல் நமக்கு வந்து தடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மூளை செயல்பாடுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஞாபக மறதி இருந்தால் சரி பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் வந்து செல் டு செல் கம்யூனிகேஷன் இருக்கு இல்லையா, ஸோ இதையும் வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்டிஎல் அதாவது கெட்ட கொழுப்போட அளவு வந்து அதிகமாக இருக்கும், அதை வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ணி நல்ல கொழுப்போட அளவை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீர்க்கட்டி ப்ராப்ளம் இருக்கும், ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்குது எல்லாருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அடுத்த ஹெர்பல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதிமதுரம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சுவாச கோளாறு ப்ராப்ளம் இருந்தால் நமக்கு வந்து நல்ல சப்போர்ட் வந்து நமக்கு பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டைஜஷன் வந்து நல்லா ஆகுறதுக்கு வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாகவே இருந்துகிட்டு நிறைய பேருக்கு. ஸோ அதுக்கும் வந்து நமக்கு இது சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாய் புண்ணு வந்து நிறைய பேருக்கு இப்போ வந்துட்டுருக்கு. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளமுக்கும் பெஸ்ட்டு சொல்யூஷனாக இந்த அதிமதுரம் வந்து நமக்கு இருக்கும். அடுத்த ஹெர்ப் வந்து பார்த்திங்கன்னா துளசி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நமக்கு தெரியும், பாரம்பரியமாக நம்மளோட பாரம்பரியமான இதுலேயே நமக்கு வந்து இருந்துகிட்ருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க் ப்ளஸ் விட்டமின் சி இதில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம கொரோனா பீரியடில் ஜிங்க்கும் விட்டமின் சியும் வந்து எடுத்துக்க சொன்னாங்க. இது வந்து இந்த துளசியில் அதிகமாக இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா இந்த அடிக்கடி சிலருக்கு வந்து காய்ச்சல் வரும், ரத்த அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த என்றும் இளமை அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே நம்ம வந்து இளமையாக இருக்கிறதுக்கு துளசியும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அடுத்த ஒரு கருத்து வந்து பார்த்திங்கன்னா முன்னாக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த உலர் திராட்சை சொல்லுவோம் இல்லையா, அந்த உலர் திராட்சை, இது வந்து கிஸ்மிஸ் பழம் கூட நம்ம சொல்லலாம். இது என்ன நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும்னு பார்த்திங்கன்னா அந்த அசிடிட்டி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐ சைட் இருக்கு இல்லையா, நம்ம பார்வை திறன் மேம்பட வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் வந்து இது வந்து டீத்துக்கும் கம் அதாவது பல்லுக்கும் அந்த ஈருக்கும் நல்ல ஒரு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நல்ல ஒரு இது வந்து நமக்கு வந்து கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தலை சுத்தல் ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுவும் நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அடுத்த ஹெர்பு வந்து பார்த்திங்கன்னா மிளகு, கரு மிளகு, அதுலேருந்து தான் நமக்கு வந்து தராங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குது. அது போக செரிமானத்துக்கு நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இந்த மூட்டு வலி, மூட்டு அலர்ஜி இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கும் மிளகு வந்து ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன். அது போக பார்த்திங்கன்னா இந்த கேன்சர் வர்றதுக்கு நமக்கு அந்த தடுப்பு சுவராக வந்து நமக்கு வந்து இந்த மிளகு வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகிட்டு இருக்குது. அது போக இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, கால்சியம் இருக்குது, அயன் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, நிறைய சத்துக்கள் வந்து இந்த மிளகில் வந்து நமக்கு வந்து இருக்குது. அடுத்த ஹெர்பு வந்து பார்த்திங்கன்னா சுக்கு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம கொஞ்சம் டயர்டாக இருந்தாலே அந்த சுக்கு காஃபி குடித்தா நல்லது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி உடல் சோர்வுக்கு வந்து நல்ல சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். சீக்கிரமாக நம்ம வந்து ஆக்டிவ் ஆகிடலாம். அது போக பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் பெயின், அந்த மூட்டில் வரக்கூடிய அந்த பெயினுக்கும் சரி, அந்த நீர் கொடுத்துருக்கும்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூட்டு வந்து வீக்கமாகிருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாமே சுக்கு ஒரு சிறந்த தீர்வு. ஸோ அதுவும் நம்மளோட டீயில் வந்து தராங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள். நம்ம பாரம்பரியத்திலேயே எப்போவுமே மஞ்சளுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த மஞ்சள் வந்து எதுக்கு அப்படின்னா கேன்சரே வராது சார், மஞ்சள் இருந்தால்.
அப்போ கேன்சர் வரவிடாமவும் பார்த்துக்கும், இம்யூனிட்டி நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதுபோக பார்த்திங்கன்னா செல்கள் வந்து சிதைவடையாமல் நமக்கு வந்து பாதுகாக்கும். செல்கள் வந்து சிதைவடைந்தால் தான் நமக்கு வந்து புற்றுநோயாகவே மாறுது. அப்போ செல்கள் சிதைவடையாமல் இருக்கிறனால கேன்சர் ப்ராப்ளமே நமக்கு வந்து வராது. இந்த மாதிரி 8 ஹெர்பு தான் நம்மளோட டீயில் வந்து, ஸ்பெஷல் டீயில் இன்றைக்கி லான்ச் ஆகிருக்க டீயில் வந்து நம்ம கம்பெனி வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 285, நமக்கு வர்ற ரேட் வந்து பார்த்திங்கன்னா டிபி ப்ரைஸ்னு சொல்லுவோம் 250 ருபீஸ். இது நீங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பெரிய ப்ராண்ட் இருக்குது, நீங்கள் அவங்க கொடுக்குற அந்த ஹெர்பல் டீயில் வெறும் 5 ஹெர்பு தான் இருக்கும். அது போக பார்த்திங்கன்னா 100 கிராம் டீயே கிட்டத்தட்ட 155 ரூபா. அப்போ 200 கிராமுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 310 ரூபா வரும். நம்மளோட 200 கிராம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 250 ரூபா தான். அப்போ உங்களுக்கு காஸ்ட் வைஸ் பார்த்தாலும் சரி, நமக்கு வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 60 ரூபா குறையுது. ஸோ 250 ருபீஸில் நமக்கு வந்து உங்களுக்கு வந்து 8 ஹெர்பலோட நம்ம எக்ஸ்ட்ராக்டில் நமக்கு டீயும் கொடுத்துட்றாங்க, ப்ளஸ் அதில் வெறும் 5 ஹெர்பு தான். ஸோ ஹெர்பலும் சரி இன்க்ரீஸாக இருக்கும், காஸ்ட் வைஸும் கம்மியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான ப்ராப்ளமுக்கும் நமக்கு பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும். எல்லாருமே அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள், சூப்பரான ரிசல்ட் இருக்கும். தேங்க்யூ லீடர்ஸ், தேங்க்யூ.